வணக்கம். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு அதிரடி சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கார். ஸோ இந்த சுற்றறிக்கையில் நிறைய அம்சங்கள், பொதுமக்களுக்கு பயனுள்ள நிறைய அம்சங்கள், குறிப்பாக பத்திரப்பதிவில் பயனுள்ளதாக நிறைய அம்சங்கள் இருக்குது. அவை அனைத்தையும் இந்த வீடியோ பதிவில் சுருக்கமாக பார்ப்போம். நான் ரொம்ப அதிகமாக இழுக்க சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த வீடியோவோட மைய கருத்து, அந்த சுற்றறிக்கையிலுடைய சிறப்பம்சமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பொதுமக்களுக்கு பத்திரப்பதிவில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு அவங்க நேரடியாக பதிவுத்துறை தலைவருக்கே புகார் மனு அளிக்கலாம். ஸோ எப்படின்னா, மொபைல் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஒரு கால் மூலமாக புகார் அளிப்பதை பற்றி ஒரு சிறப்பான திட்டத்தை இந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த வீடியோவோட மைய கருத்தாக, மைய நாடியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இதுதான் அந்த சுற்றறிக்கை. சுற்றறிக்கையினுடைய மைய நாடியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், வளவளன்னு இழுத்து சொல்ல விரும்பலை. இதனுடைய PDF வடிவத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் தரேன். படிக்க விரும்புகிறவங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சுற்றறிக்கையில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன்று ஷார்ட்டாக சொல்லிட்டு வந்துடுறேன். நல்லா கேளுங்க, தெளிவாக கேளுங்க. சென்னையில் உள்ள, அதாவது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஒருங்கிணைந்த பதிவுத்துறை வளாகத்தில் முதல் தளத்தில் பதிவுத்துறை, அதாவது மாண்புமிகு பதிவுத்துறை அமைச்சர் தலைமையின் கீழ் 16/6/2021 அன்று பதிவுத்துறை பணி சீராய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பதிவுத்துறை அமைச்சர், பதிவுத்துறை தலைவர், பதிவுத்துறை செயலாளர் அதாவது செக்ரட்டரி, பதிவுத்துறை துணைத் தலைவர்கள், சார்பதிவாளர்கள், மாவட்ட சார்பதிவாளர்கள், அலுவலர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பதிவுத்துறை அமைச்சர் கூறிய கருத்தில் முதலாவது என்னவென்றால், பொதுமக்களுக்கு பத்திரப்பதிவில் ஏற்படும் சந்தேகங்களுக்கும் குறைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர்கள் பதிலளிக்க வேண்டும் என்றும், விசாரணை செய்து நல்ல முடிவை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், பொதுமக்களிடமிருந்து எந்த விதத்திலும் புகார் மனுக்கள் வராதவாறு சார்பதிவாளர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என ஒரு கோரிக்கையை பதிவுத்துறை அமைச்சர் வைத்தார். இதுதான் இந்த சுற்றறிக்கையின் மைய கருத்து. ஸோ அதை படிக்கிறேன், நல்லா கேளுங்க. பதிவுத்துறையில் பத்திரப்பதிவு தொடர்பான புகார்கள் பெறும் கட்டுப்பாட்டு அறை பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்தில், நல்லா கேட்டுக்கோங்க, பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்தில் 3 அலுவலர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ 3 பேர் வந்து இவங்களுடைய புகார் மனுக்களை பெற்றுக்கொள்வாங்க. ஸோ அந்த புகாரை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, பதிவு அலுவலர்கள் மீதான மற்றும் பத்திரப்பதிவு தொடர்பான புகார்களை 94-98-45-21-10 அடுத்த நம்பர், 94-98-45-21-20 அடுத்த நம்பர், 94-98-45-21-30 என்ற அலைபேசி வழியாக அலுவலக நேரத்தில், நல்லா நோட் பண்ணிங்க, டைமிங் ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைமில் தான் நீங்கள் கால் பண்ணணும், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணணும், அலுவலக நேரத்தில் தெரிவிக்கலாம் எனவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் புகாரினை அளிக்கலாம் எனவும், அளிக்கப்படும் புகார்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்படவும் எனவும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு பத்திரப்பதிவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை அந்த சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் உங்களுக்கு பத்திரப்பதிவில் ஒத்துழைக்க மறுக்கிறார் அப்படின்னா, தாராளமாக பத்திரப்பதிவு துறை தலைவர் அலுவலகத்தில் உள்ள இந்த 3 தொலைபேசி எண்களுக்கு ஒர்க்கிங் டைமில், அதாவது பணி நேரத்தில் கால் செய்தோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களது புகார்களை, பிரச்சனைகளை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். அதன் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ அதுபடி நடக்கும். அடுத்து இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அரசின் வருவாயை எவ்வித கசிவுமின்றி வசூலிக்க முழு கவனம் செலுத்த அனைத்து அலுவலர்களையும் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். நிலுவை ஆவணங்களை சரியாக இருப்பின் உடன் விடுவித்தல், தணிக்கை இழப்புகளை வசூலித்தல், சரியான ஆவணங்களை தாமதமின்றி பதிவு செய்தல் முதலான யுக்திகளை கையாண்டு வருவாயை பெருக்க அரசு செயலாளரால் அறிவுறுத்தப்பட்டது. செக்ரட்டரி சொல்லியிருக்கார் இந்த பாயிண்ட். அடுத்து சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஆவணங்கள் பதிவு நாளன்றே திரும்ப வழங்கியுள்ளனரா என்பது குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் சீராய்வு செய்யப்பட்டது. நம்ம ஆல்ரெடியே சொல்லிட்டோம், இந்த கூட்டம் வந்து பதிவுத்துறையினுடைய
சீராய்வு கூட்டம். தமிழ்நாடு முழுவதும் சராசரியாக 83% ஆவணங்கள் பதிவான அன்றே திரும்ப வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் இந்த சதவீதம் குறைவாக உள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டு பதிவு நாளன்றே ஆவணங்களை திரும்ப வழங்குவதில் தாமதிக்கும் அலுவலகங்களை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டது. அதாவது பதிவு செய்த நாளன்றே ஆவணங்களை தராமல் தாமதிக்கும் மண்டலங்களில் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்கள் முதன்மையாக இருக்கின்றன. இனிமேல் இந்த மாதிரி தவறுகளை தவிர்க்கும் பொருட்டு அந்தந்த சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து, மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் நிலுவை ஆவணங்கள் குறித்து சீராய்வு செய்யப்பட்டது. பெண்டிங் டாக்குமெண்ட்டை செக் பண்ணியிருக்கார், என்னென்ன டாக்குமெண்ட் பெண்டிங் ஆகியிருக்கு பத்திரங்கள் அப்படின்னு செக் பண்ணிட்டு, அதிக அளவில் நிலுவையில் உள்ள அலுவலகங்களை மாதந்தோறும் துணை பதிவுத்துறை தலைவர் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள் திடீர் ஆய்வு மற்றும் இதர ஆய்வுகளின் போது கண்டறிந்து நிலுவையினை குறைக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ பெண்டிங் டாக்குமெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த சுற்றறிக்கையினுடைய இதயம் மைய கருத்து என்ன அப்படின்னா, புகார் எண் திட்டம் தான். பத்திரப்பதிவில் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தைரியமாக அந்த புகார் எண்ணை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.